வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இசை பத்தி இன்னைக்கு பேசலாம்னு ஒரு ஐடியா. இசை எங்க இருந்து வருதுன்னு வடிவில் ஏற்கனவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சினிமா பாடல்கள் பொறுத்த வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியான சாங் இருக்கு, சோகமான பாடல்கள், காதல் பாடல்கள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கேட்டகரி மோட்டிவேஷனல் சாங்ஸ். என்னதான் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் தேடி தேடி படிச்சாலும் ஒரு பாட்டு கேட்கும் போது, முக்கியமா ஒரு மோட்டிவேஷனல் சாங் கேட்கும் போது, அது கொடுக்குற பரவசமோ அது கொடுக்குற பூஸ்ட் அப்போ வேற லெவல்ல இருக்கும். அது மாதிரி தமிழ் சினிமால நிறைய மோட்டிவேஷனல் சாங்ஸ் வந்திருக்கு. மோட்டிவேஷனல் சாங்ஸே ரெண்டு கேட்டகரியாகவும் சொல்லலாம். ஒன்னு வந்து ஹீரோ இல்ல ஹீரோயின் இல்ல மற்ற கதாபாத்திரங்கள் அவங்க தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர மாதிரியான ஒரு பாடல்களா இருக்கும். எக்ஸாம்பிள் படையப்பால வெற்றி குடிகட்டு, மலை முட்டும் வரை முட்டு, துணிஞ்சிடு படையப்பா அப்படின்னு வரும். மோஸ்ட்லி எந்த படம் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சாங் ரஜினி படத்துல வந்துடும். அண்ணாமலையில வர பாடல் படையப்பா, அருணாச்சலம், இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான கேட்டகரி பொதுமக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான பொதுவான பாடலா இருக்கும், பொதுவான மோட்டிவேஷனல் சாங்ஸா இருக்கும். ஆட்டோகிராஃப் படத்துல வர ஒவ்வொரு பூக்களுமே பாடல் இது ஒரு முக்கியமான உதாரணம். ஒவ்வொரு பூக்களுமே பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனோட சேர்ந்து வரும். அந்த பாடலை கேட்கும் போதே நமக்கு ஒரு விதமான பயங்கரமான மோட்டிவேஷனல் வரும். அப்படியாப்பட்ட பாடல் அந்த பாடல் தமிழ்நாடுல ஒரு யூனிவர்சிட்டியில பாடமாவே கூட வச்சாங்கன்னு படம் வந்த புது ஒரு நியூஸ் இருக்கு. இந்த கேட்டகரிக்கும் இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப சமீபத்துல வந்த இதுவும் கடந்து போகும் பாடலும் அப்படியான ஒரு மெலடிக்கல் மோட்டிவேஷனல் சாங். இந்த பாடல் பற்றிய டீடைலிங்க்கு முன்னாடி இந்த முக்கியமான வார்த்தை இதுவும் கடந்து போகும். இத எனக்கு தெரிஞ்சு நான் முத முத கேட்டது சித்தி சீரியல்ல சிவகுமார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சித்தி சீரியல்ல வர முக்கியமான காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்தப்போ சிவகுமார் இப்படி ஒரு கதையை சொல்லி அந்த கதையிலிருந்து மக்கள் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் போதோ இல்ல ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் கிராஸ் பண்ணும் போது மனசை ஆறுதல் படுத்திக்க இதுவும் கடந்து போகும்னு பல முறை சொன்னா அது ஒரு விதமான மன அமைதியை தரும்னு சிவகுமார் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அப்படி தெரிய வந்ததுதான் இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தை. அதை தான் முதல் வரியா கொண்டு இந்த பாடல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. த்ரீ இடியட்ஸ் படத்துல வர ஆல் இஸ் வெல் மாதிரியான ஒரு மேட்டர் தான் இந்த இதுவும் கடந்து போகும் பாடல். முதல் தடவை கேட்கும் போதே மனசுல பதிஞ்சிருது. அவ்வளவு அருமையான பாடல் வரிகளுக்கு ஏத்த மிக மெலடியான ஒரு சாங் இதுவும் கடந்து போகும். சித் ஸ்ரீராமோட அஸ்கி வாய்ஸ்ல பாடல் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். இசை வாத்திய கருவிகளும் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல எதுவுமே ரொம்ப அதிகமான இசையோ மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து யூஸ் பண்ணாம மினிமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அழகா இந்த பாடலை கோர்வையா கோத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு கேட்ட உடனே எனக்கு உடனே புரிஞ்ச மனசுக்குள்ள பதிஞ்ச வார்த்தைகள்னா இந்த பாடல்ல வர அதுவாய் விழுந்தே அதுவாய் எழுந்தே குழந்தை நடை பழகுதே மனதால் உணர்ந்தே உடலே விரிந்தே பறவை திசை அமைக்குதே. இந்த வரிகள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதை சொல்ல வர அர்த்தங்களும் மனசில் அவ்வளோ அழகாக பதிஞ்சது. ஒரு குழந்தை நடை பழகிறது கூட அத்தனை தடவை விழுந்து எழுந்து தான் பழகுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இந்த சில துயரமான விஷயங்களையும் ஒரு சின்ன சின்ன தோல்வியாக கடந்து மீண்டும் எழுந்து நடந்து பழகணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இந்த வரிகள். இது போல இந்த பாடல்ல வர நிறைய வரிகள் பயங்கரமான மோட்டிவேஷன் தரும் வரிகள். இன்னும் ரொம்ப பிடிச்சது சிறு ஊற்றாக நேசம் எங்கோ உருவாகுமே பெருங்காற்றாக மாறி சென்று உறவாடுமே மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அது ஏதோ ஒரு பூவின் துணை ஆனால் என்ன அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அதுபோல் இந்த கவலையே. இந்த பாடல மட்டும் தனியா கேட்டோம்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, கவலைகள் இல்லாத வாழ்க்கை காண்பது அரிது. அந்த கவலையை தாண்டி அதையே நினைச்சு நினைச்சு காலத்தை கடத்தாம அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை எடுத்து நடைபோடணும். வாரணம் ஆயிரம் படத்துல ஒரு டைலாக் வரும், லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், இதுவும் கடந்து போகும். இந்த பாடலும் அதையே தான், இன்னும் அரிய வார்த்தைகளோட அரிய வாக்கியங்களோட வரிகளோட மனசை சாந்தப்படுத்துற மாதிரியான ஒரு வரிகளோட இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் இடம் பெற்றிருக்கிற படம் நெட்ரிக்கன் இன்னும் ரிலீஸ் ஆகல. பாடலாசிரியர் கார்த்திக் நேதா இப்பவே நல்ல பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பாடல். மிகப்பெரிய விருதுகள் வெல்ல வாய்ப்புகள் இருக்க வரிகளை கொடுத்துருக்காரு இந்த பாடல் மூலமா. இந்த பாடலோட இசை கிரிஷ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பாராட்டுக்குரிய விஷயம் இது. இந்த மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியா டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. படத்துக்குள்ள இந்த பாடலை எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா நயன்தாரா அவர்கள் முக்கியமான கதாபாத்திரமா வர்றாங்க. ஒரு பார்வை இல்லாத பெண்ணா வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த பாடல் மோட்டிவேஷனா அமைகிற மாதிரியான வரிகள் அமைச்சிருக்காங்க. இந்த பாடல் படத்தோடும் பொருந்தி போகும்னு எதிர்பார்க்கலாம். மிக அருமையான பாடல். பாடலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் கேட்டு பாருங்க.
உங்களுக்கு இந்த பாடல் கேட்ட அப்புறம் எந்த மாதிரியான உணர்வை கொடுத்துச்சு, இதே பாடல்கள் மாதிரியான வேற ஏதாவது பாடல்கள் உங்க மனசுக்கு தோணுச்சா அதையும் கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பாடலை கொடுத்ததுக்கே அந்த டீமுக்கு நாம நன்றி சொல்வோம். எல்லாரும் சேஃபா இருங்க, மாஸ்கை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் அருண், டேக் கேர்.